நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாலு பிரெட் எடுத்துருக்கேன். இந்த நாலு பிரெட்டையும் நல்லா பிச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாலு பிரெட்டையும் பிச்சு போட்டுக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாலு பிரெட்டையும் நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். நெய் நல்லா சூடானவுடனே முந்திரி பருப்பு, ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பு பண்ண போட்டுக்கலாம். முந்திரி பருப்புலாம் கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. இப்போ இதெல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் பவுடர் பண்ண பிரெட்டை போட்டுக்கலாம். நாலு பிரெட் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யிலே நல்லா அந்த பிரெட்டை வறுத்துக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு, சிம்மிலே ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணேன், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ ஒரு டம்ளர் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு அரை டம்ளர் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு அரை டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால்ல அப்படியே அந்த பிரெட் நல்லா வெந்துடும். இப்போ இது கூட ஒரு அரை கப்பு அளவுக்கு சீனி எடுத்துக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இது ஸ்வீட் ப்ரெட்டுங்கிறதுனால சீனி ரொம்ப போட வேண்டியதில்லை. இப்போ இது கூட நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இந்த அரை கப்பு லாஸ்ட்டாக கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் ஃபுல்லாக போட்டுடலாம். நாலு ப்ரெட்டுக்கு அரை கப்பு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். அது இப்போ பார்த்தா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த அரை கப்பு ஃபுல்லாக கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கலரிக்கிட்டே இருங்க. நெய் வந்து லாஸ்ட்டாக எல்லாம் வெளியில் வரும், வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா நல்லா சட்டியில் ஒட்டாமல் வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெய்யெல்லாம் நல்ல வெளில வந்துடும். இது நம்ம இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா வெளில வருது, தெரியுது பாருங்க, நெய் நல்லா வெளில வந்துச்சு. எல்லாம் நல்லா வெளில வருது பாருங்க. கலரும் நல்லா வந்துடுச்சு, நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிருக்கு. அந்த பால் ஊற்றி சீனி போட்டு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இந்த நெய் வெளில வர்றதுக்கு. சுவையான பிரெட் அல்வா ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நாகப்பட்டினம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.